முடிச்சுட்டா போச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. இருதய ஓட்டை என்ற ஒரு உதாரணத்தின் மூலியமாக உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு மாபெரும் தத்துவத்தை நான் உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறேன். இவருங்க இப்ப நான் பேசுனது இறுதி ஓட்டைக்கு மட்டும் இல்ல, எல்லா வியாதிக்கும் இந்த அஞ்சசரி பண்ணா போதும். இதை புரிய வைக்கிறதுக்காக இறுதி ஓட்டைன்னு சும்மா ஒரு சாம்பிள் சொன்னேன். இது எதே எல்லாத்துக்குங்க அநேகமா பல பேத்துக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை சில பேத்துக்கு புரியலன்னா இன்னொரு உதாரணம் சொல்றேங்க. நிறைய பேர் கண்ணாடி மாட்டியிருக்கீங்க, கிட்ட பறவை தூர பறவை கண்ணு ஒழுங்கா தெரியலன்னு ஒரு கேள்வி. இந்த கண்ணாடி பவர் போக போக அதிகமாகுதா இல்ல கம்மியாகுதா? அதிகமாகுது. அப்ப என்ன அர்த்தம்? உங்க கண்ணாடி பவர் போக போக அதிகமாகுதுன்னா உங்க கண்ணு பவர் கம்மியாயிட்டே வருதுன்னு அர்த்தம். ஒத்துக்கிறீங்களா? பாதி கெட்டு போன கண்ணை கண்ணாடி மாட்டி நல்லா கெடுத்துட்டு இருக்கீங்களா? ஏங்க கண்ணு கெட்டு போச்சுன்னு ஹாஸ்பிட்டல் போனீங்க, டாக்டர் கண்ணாடி மாட்டி விட்டாரு, கண்ணாடி பவர் அதிகமாகுது. அப்ப என்ன அர்த்தம்? கண்ணு பவர் கெட்டு போயிட்டு வருதுன்னு அர்த்தம். இட் இஸ் எ ராங் ட்ரீட்மெண்ட். புரிஞ்சுக்குங்க, கண்ணாடி மாட்டினா கண்ணு சரியா போகாது. ப்ராப்ளம் கண்ணாடியில் இல்லை, கண்ணில் இல்லை. உங்கள் கண்ணுக்கு தேவையான ஒரு பொருள் ரத்தத்தில் கெட்டு போய் 5 வருஷம் ஆச்சு, ஏன் சரி செய்யலை? உங்கள் கண்ணை குணப்படுத்த தேவையான ஒரு பொருள் உங்கள் ரத்தத்தில் தீந்து போய் 4 வருஷம் ஆச்சு, ஏன் சரி செய்யலை? உங்கள் ரத்தத்தின் அளவே குறைந்து 3 வருஷம் ஆச்சு, ஏன் சரி செய்யலை? 4வது, உங்க புத்தியில ஏன் கண்ணு அவிஞ்சு போச்சு, இனிமேல் சரியா போகாதுன்னு எழுதி வச்சிருக்கீங்க. இந்த ஜென்மத்தில் சரியா போகாது. முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் கேட்கணும், அதுக்கப்புறம் தான் நடக்கும். முதல்ல நம்புறதே இல்லைங்க. யாரெல்லாம் சயின்ஸ் அப்படியே நம்புறீங்களோ நல்லாவே இருக்க மாட்டீங்க. ஆமா, டிவியில் சொல்லுவான் 50 வயதுக்கு மேல் கண்ணு கெட்டு போகும், நம்பினீங்கன்னா கெட்டு போகும். ஏங்க இதே கூட்டத்தில் 70 வயசுல 60 வயசுல சில பேர் உட்கார்ந்துருக்காங்க, கண்ணாடி மாட்டலையே, சயின்ஸ் என்னாச்சாமா? அதே மாதிரி 40 வயதுக்கு மேல் பெண்களுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி வரும் நம்பினீங்கன்னா வரும். 40 வயதுக்கு மேல் மார்க புற்றுநோய் வரும் டிவியில் காமிச்சுட்டே இருப்பாங்க. இங்க பாருங்க, 40 வயதுக்கு மேல் இரு பெண்களுக்கு ஒரு பெண்ணுக்கு கால்சியம் டிபிசியன்சி வரும், இவளுக்கா அவளுக்கா அப்படின்னு டிவியில் காமிப்பான். நீங்க இவளுக்கா நமக்கு வந்துடும். 40 வயசுக்கு மேல யாராவது நல்லா இருந்தா இந்த அலோபதி மருத்துவம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. என்னது, நல்லா இருக்கீங்களா? இட் இஸ் எ மெடிக்கல் மிராக்கல் அப்படிம்பாங்க. புரிந்து கொள்ளுங்கள், சயின்ஸ் ஒண்ணுதான், மருந்து மாத்திரை கம்பெனிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து சயின்ஸே மாத்தி எழுதி வச்சிருக்கிறாங்க. அதான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சயின்ஸ் யாரும் புரிஞ்சுக்கங்க, சயின்ஸ் ஒன்னாதான் இருக்கும், ட்ரூத் ஒண்ணுதான், எழுதின விதம் மாறிடுச்சுங்க இப்போ. எனவே யாரெல்லாம் கண்ணாடி மாட்டிருக்கீங்களோ, நான் சொல்ல போற இந்த 5 விஷயத்தை யாரு ஒழுங்கு பண்றீங்களோ, 6 மாதத்தில் கண்ணாடியை முழுவதுமாக கழட்டி விடலாம். இந்த கூட்டத்தில் யாராவது ஒருவேளை ஏற்கனவே நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி கண்ணாடி கழட்டினவங்க ஒருவேளை யாராவது இருந்தால் கையை தூக்கலாங்க. ஒருவேளை ஓ வெரி குட், பாருங்க 10 பேர் தூக்குறாங்க. தேங்க்யூ. கிட்னி ஃபெயிலியர், ஹாஸ்பிட்டல் போங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்க, நல்ல வேலை முதல்லயே வந்துட்டீங்க, 50% கெட்டு போயிடுச்சு, உடனே டயாலிசிஸ் ஆரம்பிங்கம்பாங்க. நீங்களும் நம்பி ஆரம்பிப்பீங்க, மாசத்துக்கு 1 முறை வர சொல்லுவாங்க, போயிட்டு போயிட்டு வருவீங்க. திடீர்னு வாரத்துக்கு 1 நாள் வாங்கம்பாங்க, மறுபடி போயிட்டு போயிட்டு வருவீங்க. உங்களை பார்த்து 1 வாரம் ஆச்சு, 2 நாள் 1 முறை வாங்கம்பாங்க, மறுபடி போயிட்டு போயிட்டு வருவீங்க. டெய்லி வாங்கம்பாங்க, மறுபடி போயிட்டு போயிட்டு வருவீங்க. 1 நாள் மொத்த கிட்னி முடிஞ்சு போச்சு, வேற கிட்னி யார்ட்டையா போய் கடை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் கிட்னி ஃபெயிலியருக்கு அலோபதியில் போய் திரும்பி நல்லா வந்திருக்கீங்களா? புரிஞ்சுக்குங்க, நான் ஒன்றும் அலோபதி மருத்துவம் தப்புன்னு சொல்ல வரல. இட் இஸ் டெம்பரவரி ட்ரீட்மெண்ட், தற்காலிக சிகிச்சையை எமர்ஜென்சிக்கு வேணா பயன்படுத்தலாம், வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவே யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர்னா டெய்லி டயாலிசிஸ் பண்றவங்களே நம்ம கிட்ட கூட்டிட்டு வாங்க. இந்த 5 விஷயத்தை சொல்லி கொடுக்குறேன், ஃபாலோ பண்ண சொல்லுங்க. டெய்லி பண்றவங்க 1-6 மாசம் நம்ம டெக்னிக் ஃபாலோ பண்ணா 1 நாள் விட்டு 1 நாள் பண்ணலாம், அதுவே சக்சஸ். 1 வருஷம் கழிச்சு மாதம் 1 முறை பண்ணலாம், பிரமாதம். 2 வருஷம் ஆகட்டும், பரவாயில்ல, அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக மாத்திரை சாப்பிட சொன்னாங்க, நம்ம 2 வருஷம் டைம் கொடுக்குறோம், ஸ்லோவாக கம்மி பண்ணி 2 வருஷம் கழிச்சு சரி பண்ணலாமா இல்லையா? புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், யாரெல்லாம் சுகர் பிபி ஆஸ்மா தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கீங்களோ, ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் சாப்பிட்ற மருந்து மாத்திரை போக போக டோஸ் அதிகமாகிட்டு போகுதா இல்லை கம்மியாகிட்டு வருதா? அவ்வளோதான்.
யாரெல்லாம் சாப்பிட்ற மருந்து மாத்திரை போக போக அதிகமாயிட்டே போகுதோ, சக்சஸ்ஃபுல்லா நோய் பெருசாயிட்டு வருதுன்னு அர்த்தம். கம்மி ஆயிட்டே வந்துச்சுன்னா சரியாகுதுன்னு அர்த்தம். நீங்களே புரிஞ்சுக்குங்க, யாருக்கெல்லாம் சிகிச்சை அதிகமாகி கொண்டிருக்கிறதோ நோய் பெருகிறது, சிகிச்சை குறைகிறதோ நோய் குறைகிறது. இதான் தத்துவம். இந்த அஞ்சு விஷயத்தை யாரு ஃபாலோ பண்றீங்களோ நோய் குறையும், மருந்து மாத்திரை குறையும், அதிகப்படுத்த தேவையில்லை. நமது டெக்னிக்கை ஃபாலோ பண்றவங்க இன்னைக்கு நைட் அஞ்சு மணிக்கு மாத்திரை தூக்கி வீசிடக்கூடாது, அதே மாத்திரை சாப்பிடணும். டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும், படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. ஒரே மாத்திரையை தொடர்ந்து சாப்பிடுவதும் நல்லதல்ல, முற்றிலுமாக ஒரே நாளில் நிறுத்துவதும் நல்லதல்ல, படிப்படியாக குறைப்பதே சிறந்தது. இங்க பாருங்க, சில பேர் யோசிக்கிறீங்க, இவர் முதல்ல இறுதி ஓட்டை பத்தி பேசினாரு, அப்புறம் கண்ணை பத்தி பேசினாரு, அப்புறம் கிட்னி பத்தி பேசினாரு, அடுத்து நம்ம நோயை பத்தி பேசுவார்னு யாராவது நம்பி உட்கார்ந்துருந்தீங்கன்னா நல்லா ஏமாந்து போவீங்க. உலகத்தில் மொத்தம் 4448 வியாதி இருக்குங்க. ஒவ்வொரு வியாதிக்கும் அரை மணி நேரம் பேசிட்டு இருந்தா எனக்கு 2224 மணி நேரம் வேணும். நான் எங்க போறது, இருக்கிறது 5 மணி. இதில் வேற எடுத்து டீக்கு போயிருவீங்க, ஒரு சாப்பிட போயிருவீங்க, டைம் இல்லைங்க. அப்போ இந்த 5.5 மணிக்குள்ளேயே உலகத்தில் உள்ள எல்லா வியாதிகளும் ஏன் வருது, எப்படி சரிபடுது சொல்லித்தரணும்னா எனக்கு டைம் பத்தாது. அதனால புரிஞ்சுக்குங்க, இப்போ ஒரு 3 உதாரணம் சொன்னேன் இல்லையா, இதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்குங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த உறுப்பில் எந்த வியாதி வந்தாலும், எந்த வயசானாலும், யாரா இருந்தாலும், நான் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இந்த 5 நீங்க சரி பண்ணுங்க, உங்க உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தும் என்று சொல்லுவேன். இதுவே செவி வழி தொடு சிகிச்சையின் தத்துவம். உடனே சில பேர், சரி தம்பி நீ சொல்றது புரிஞ்சிருச்சு, அந்த பக்கமா போ, 2 ஸ்கூல் இருக்கு, சின்ன சின்ன குழந்தைகள்லாம் உட்கார்ந்துருப்பாங்க, நீ அங்க போய் பேசு, இந்த 5 ஒழுங்கு பண்ணா இனிமேல் நோய் வராது, வருமுன் காப்போம்னு சொல்லு. எங்களுக்கெல்லாம் வயசாயிருச்சுப்பா, மூட்டெல்லாம் தேஞ்சு போச்சு, முடியெல்லாம் கொட்டி போச்சு, கிட்னி எல்லாம் அழுகி போச்சு, கண்ணெல்லாம் மங்கி போச்சு, தோலெல்லாம் சுருங்கி போச்சு, எங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறியே, இந்த 5 இன்னைக்கு நாம சரி பண்ணா சரியா போகுமான்னு சில பேர் யோசிச்சிங்களா? நான் சொல்றது ஃபாலோ பண்ணா இனிமேல் நோய் வராதுன்னு சொல்லுங்க, ஒத்துக்குவோம். வந்த நோய், அழுகி போன தேஞ்சு போன உறுப்புகள் சரியா போகுமான்னு பல பேத்துக்கு சந்தேகம் வந்துச்சு இல்லையா? இங்க பாருங்க, நம்ம டெக்னிக் வருமுன் காப்பா மட்டுமில்ல, தேஞ்சு போன அழுகி போன உறுப்புகளை சரி செய்யும் திட்டமும் கூட நிரூபிக்கிட்டா. நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, சாதாரணமா இல்லைங்க, 1 நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. குடல் இருக்கு இல்லையா, 36 மணி நேரத்தில் புதுசா மாறிடுங்க. ரத்தத்தின் வெள்ளை அணுக்கள் 13 நாள்ல புதுசா மாறுது. ஆர்பிசி 120 டேஸ்ல புதுசா மாறுது. லிவர் 1 இயர்ல புதுசா மாறுது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை நம்ம உடம்புல எல்லா உறுப்பு இருக்கு இல்லையா, 1 நிமிடத்தில் 300 கோடி செல்கள் தன்னைத்தானே புதுப்பிச்சு 1 வருஷத்துல எல்லா செல்லும் புதுசா மாறுது. இந்த கதை ஏன் தெரியுமா உங்ககிட்ட சொல்றேன், நான் சொல்ற 5 விஷயத்தை யாரு ஒழுங்கு பண்றீங்களோ 1 நிமிடத்தில் 300 கோடி செல் புதுசா மாறுது இல்லையா. அப்போ 1 வருஷத்துல கண்ணே புதுசா மாறினா கண்ணாடி எதுக்கு, மூட்டே புதுசா மாறினா மூட்டு வலி எதுக்கு, இருதயமே புதுசா மாறினா பிபி எதுக்கு, கணையுமே புதுசா மாறினா சுகர் எதுக்கு, புரிஞ்சுங்களா? நான் ஒன்னு தனித்தனி வியாதிக்கு தனித்தனி வைத்தியம் எல்லாம் கொடுக்கறதுக்கு வரல. இந்த 5 விஷயத்தை யாரு ஃபாலோ பண்றீங்களோ 1 நிமிடத்துல 300 கோடி செல் புதுசா மாறி 1 வருஷத்துல எல்லா செல்லும் புதுசா மாறிடும். உடனே சில பேத்துக்கு சந்தேகம், இப்படி எல்லாரும் புதுசா மாறிட்டே இருந்தா ஷாவே வராதா? நல்ல கேள்வி, 10 மதிப்பெண்கள் வரும். ஆடு மாடு கோழி எருமை பன்றின்னு ஒவ்வொன்றுக்கு வயசு இருக்கா இல்லையா? ஒரு நாய் எவ்வளவு வயசுங்க வாழுது? 5 ல இருந்து 7. ஒரு யானை 100 வயசு, ஆமை 350 வயசு, வித்தியாசம் இருக்கா இல்லையா? அப்போ ஒவ்வொரு பறவைக்கும் விலங்குக்கும் வயசு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ சொல்லுங்க, ஒரு மனிதனின் ஆவரேஜ் வயசு எவ்வளோ, யோசிங்க சொல்ல வேண்டாம். ஒரு மனிதன் எவ்வளோ வயசு வரைக்கும் வாழ முடியும் தெரியுமா? 120 வயசு வரை நமது உடம்பில் உள்ள அனைத்து செல்களும் தன்னைத்தானே புதுப்பிக்கும். 120 இயர்ஸ்ங்க எல்லா செல்லுக்கும் ஏஜ். அதனால இந்த 5 டெக்னிக்கை யாரு ஃபாலோ பண்றீங்களோ 120 வயசு வரைக்கும் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். அதனால இனிமேலே இந்த 60 வயசு 70 வயசு எல்லாம் தாத்தா பாட்டின்னு சொல்லக்கூடாது. யூத் ஒரு 120க்கு அப்புறம் தான் தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கணும்.
ஏங்க வயசை பத்தி யாரும் பேசாதீங்க.